தனியார் மருத்துவக் கல்லூரிகளில் அரசு இடஒதுக்கீட்டை பெறுவதற்கான கூட்டம் முதல்வர் ரங்கசாமி அவர்களின் தலைமையில் இன்று நடைபெற்றது இதில் மணக்குள விநாயகர் கல்லூரி வெங்கடேஸ்வரா கல்லூரி ஆகிய மருத்துவக் கல்லூரிகளின் பிரதிநிதிகள் சுகாதாரத்துறை செயலாளர் டாக்டர் அருண் மற்றும் சுகாதாரத்துறை இயக்குனர் டாக்டர் ஸ்ரீராமுலு ஆகியோர் பங்கேற்றனர் உயர்நீதிமன்றம் தற்சமயம் தேர்தலை நிறுத்தி வைக்க ஆணையிட்டிருந்த நிலையில் புதுச்சேரி உள்ளாட்சி தேர்தலை நடத்த மேலும் நான்கு மாதம் அவகாசம் கோரி உச்சநீதிமன்றத்தில் புதிய மனுவை தாக்கல் செய்துள்ளது மாநில தேர்தல் ஆணையம் ஃபோர்ட் நிறுவனம் தன்னுடைய தயாரிப்பு தொழிற்சாலையை அடுத்த ஆண்டு முதல் மூட திட்டமிட்டிருந்த நிலையில் நான்காயிரம் நபர்களுக்கு மேல் வேலை இழக்கும் அபாயம் ஏற்பட்டிருந்தது தற்போது அந்த ஃபோர்ட் நிறுவனத்தை டாடா குழுமமாக முன்வந்துள்ளதாக தகவல் வெளியான நிலையில் தொழிலாளர்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் புதுச்சேரியில் முறையான உரிமம் பெறாமல் ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்கள் ஓட்டல்கள் பள்ளிகள் மற்றும் திருமண மண்டபங்களில் போர்வெல் அமைக்கப்பட்டு நிலத்தடி நீர் உறிஞ்சப்படுவதாகவும் சில நிறுவனங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட போர்வெல்களை அமைத்து நீரை எடுப்பதாகவும் இதனால் எதிர்காலத்தில் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாகவும் பல இடங்களில் தற்போதே கடல் நீர் கலந்து உப்புநீரை குடிக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனை தொடரவிடாமல் நீர் மேலாண்மை ஆணையம் உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக உள்ளதால் தமிழகம் மற்றும் புதுவையில் அடுத்த மூன்று நாட்களுக்கு கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது நாட்டின் வளர்ச்சிக்கு கல்வியும் தொழிலும் இன்றி அமையாதது எனவும் அத்தகைய சிறப்பு வாய்ந்த கல்வியையும் தொழிலையும் முன்னிறுத்தி கொண்டாடப்படும் ஆயுத பூஜை மற்றும் விஜயதசமி திருநாள் நல்வாழ்த்துக்களை மக்களுக்கு தெரிவிப்பதாக முதல்வர் ரங்கசாமி அவர்கள் அறிக்கை வெளியிட்டுள்ளார் அக்டோபர் பதினெட்டு முதல் உள்நாட்டு விமான சேவைகளில் நூறு சதவீதம் இருக்கைகளுடன் விதிமுறைகளை பின்பற்றி மக்கள் பயணிக்கலாம் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது புதுச்சேரியின் கொரோனா நிலவரம் அக்டோபர் ஏழு முதல் அக்டோபர் பதிமூன்றாம் தேதி வரை உள்ள பாதிப்பு நிலவரத்தை பார்க்கும் பொழுது நேற்றுடன் இன்று சற்று அதிகரித்துள்ளது அதேபோல் குணமடைந்தவர்களின் நிலவரத்தை பார்க்கும்பொழுது நேற்றுடன் இன்று சற்று குறைந்த நபர்கள் குணமடைந்திருக்கிறார்கள் உயிரிழப்பு எண்ணிக்கையானது இன்று சற்று அதிகரித்துள்ளது உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள என்ஆர்ஏ மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க